ஹலோ படிஸ் வெல்கம் டு தமிழ் ஐசு. நீ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா டெரர் அண்ட் ரெசனன்ஸோட எபிசோட் லெவன் தான் பார்க்குறோம். அதாவது இதான் லாஸ்ட் எபிசோட். பழைய எபிசோட் எதுவுமே பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காம அதை பார்த்துட்டு அதுக்கு பாருங்க, அப்புறம் அது உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஓகே, நீங்கள் போடுற ஒவ்வொரு டைக்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகுது. அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன டிஸ்லைக் இருக்குது, எனக்கு லைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அதை எனக்கு மெயின் தெரிய வரும். ஓகே, இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே மொத்தமாக கேஆஸில் இருக்குது. டோட்டலாக எல்லாருமே பயந்து அப்படியே தெரிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம 12 லிசாவும் பார்த்துக்கிறாங்க. கேமரா வச்சுட்டு ஆளே இல்லாதப்பதான் அந்த பாம்பே வெடிக்க வச்சிருக்காங்க. தேர்ட் டைம் பாம்பு அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபோர்த் டைம் பாம்பு பாத்தீங்கன்னா அந்த இது நியூஸ் மட்டும் தான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது இல்லாம ஃபிஃப்த் டைம் பாம்பு வந்து கவர்மெண்ட் தான் வச்சது. சிக்ஸ்த் டைம் வந்து ஏர்போர்ட்ல வச்சதுமே கவர்மெண்ட், ட்ரெயின்ல வச்சதுமே கவர்மெண்ட் தான். இங்க கூட எதுவுமே லிங்க் இல்ல. அவங்க இது வரைக்கும் ஒரு ஆள் கூட கொல்லவே இல்லை. அவங்க வந்து அவங்களோட மோட்டிவ் மட்டும் தான் வெளியே சொல்ல வந்திருக்காங்க. சோ வந்து அவங்க கண்டிப்பா கொல்ல மாட்டேன், பட் இந்த பாம்பு எப்படி டிஃபியூஸ் பண்றது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் ஆக்சிடென்டல் அது எங்கேயாச்சும் விழுந்துருச்சுன்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவரை வந்து அவர் பொண்ணு கால் பண்ணி கேட்கமா, பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு அட்டன் பண்ணிட்டு அப்ப எங்க இருக்கீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவேன். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் தெரியணும். ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் பாம்பு இருக்கு, அந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கணும், பட் அதனால யாருமே சாகக்கூடாது அப்படின்னா ஏதாச்சும் ஆக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு சிம்பிள் ஆன்சர் பண்ணிடுது. கிட்டத்தட்ட அமெரிக்கால ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் அதுவும் வந்து பண்ணது பாத்தீங்கன்னா வானத்துல பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஸ்ட்ராட்டோஸ்பியர் அந்த லேயர்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது, யாருமே சாகவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு மீன் அங்க போயிட்டு ஃபுல்லா எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று பறந்துட்டு இருக்கா, மேல பறந்துட்டு இருக்கா, மேல ஏதாச்சும் இருக்கு, பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே ஒரு கேமரா பலூன்ல வந்து ஏதோ கெட்டி தொங்க விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த இது பலூன் ஸ்ட்ரைட்டா மேல போயிருக்கும் போல அந்த பலூன் 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆன வீடியோ போல அந்த வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த வந்து 40 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யாருமே பாக்கல. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது, வானத்துல தான் ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள எல்லாருமே சொல்றாங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கீழ உள்ள மக்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, இப்ப ஏரோப்ளேன்ல யாரும் இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கேட்கிறாரு. பாருங்க அவங்க என்ன சொல்றாருன்னா பெரிய பிரச்சனை தான், அதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு அலாய் மெட்டல் தான் இருக்கு, அது வந்து மிலிட்டரி போர்ஸ்ல மட்டும் தான் நம்ம ஊர்ல யூஸ் பண்றோம், நார்மல் ஏர்ப்ளேன்ல யாருமே அந்த யூஸ் பண்றது இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாம்பு மேல வெடிச்சிருந்தா பிளேன் எல்லாமே வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அவங்க எல்லாமே கீழே லேண்ட் பண்ண சொல்லுங்கன்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல எல்லாமே கீழே லேண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டோட்டலாவே ஆர்டரும் கொடுத்துறாங்க. சரி, இன் கேஸ் அந்த பாம்பு வந்து வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துச்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை மேலே வெடிக்க வைக்கிறதுக்காக ரெண்டு ஏர்ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இதை மேல அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களுமே அந்த பாம்பு ஏதாச்சும் கீழே விழுந்துச்சா கண்டிப்பா அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்பர் 9 வந்து மேல எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். எந்த பில்டிங் தெரியல, ஆனா ஒரு பில்டிங் வந்து பர்டிகுலரா மேல போய்கிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது நம்ம லிஸாவையும் நம்பர் 12 காமிக்கிறாங்க. நம்பர் 12 எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு ஓகே நீ என்னை காப்பாத்துறேன்னு தெரியும், தேங்க்ஸ் என்னை காப்பாத்தினதுக்காக, அது மட்டும் இல்லாம இங்க வந்து கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன் கூட இருந்துட்டேன்னு சொல்லிட்டு லிசாவும் அவன் கூட இருந்துடுறான். நம்ம 9 வந்து பாத்தீங்கன்னா போனே பாத்துட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இருக்கு, டைம் முடிய போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பு டோட்டலா வெடிச்சிருது. அந்த ஸ்டேட்டோஸ்பியர் லேயர்ல யாருமே அஃபெக்டிவ் ஆகல, பட் எர்த் வியூவை கம்மியாக பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கலர்ல இருந்துச்சுன்னா அது மட்டும் அப்படியே இருக்கு, டார்க் ரெட் கலர்ல அந்த அளவுக்கு வெடிச்ச எஃபெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்ல உள்ள எல்லாமே டோட்டலா எலக்ட்ரோ மேக்னட்ஸ் இல்லாம அந்த லேயர் அஃபெக்ட் ஆனதுனால எல்லாரோட கம்யூனிகேஷனே ஆஃப் ஆகி டோட்டலா ஒரு டார்க் பிளேஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பச்சை கலர் லைட் ஏரியா ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா எல்லாமே ரேடியம் லைட்ஸ். ரேடியம் லைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லைட் அப்சர்வ் பண்ணிட்டு எப்போ டார்க் பிளேஸா இருக்கும் அந்த நேரத்துல வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்கும். அப்படியே அந்த வெடிச்சது பாத்தீங்கன்னா வெடிச்சது அந்த லைட் எரிஞ்சது எல்லாமே ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலான நிலைமைக்கு வந்துடும். மறுநாள் காமிப்பாங்க பாருங்க, ஊர்ல 1 ரூபாய் நடமாட்டாங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ள இருப்பாங்க போல, டோட்டல் லாக்டவுன் போட்ட மாதிரி யாருமே வெளியே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளாக் அவுட் டேவா இருக்கும். நம்பர் 9 என்ன சின்ன வயசுல அந்த வளர்ந்த அந்த அகாடமி போய் பார்ப்பான். போய் பார்த்துட்டு அங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தா நிறைய கலரையா இருக்கும். அந்த கலரை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நம்பரா எழுதியிருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நம்பர் 5 ஒரு கலரையே வச்சிடறான். வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இசாவும் நம்பர் 12 அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க வருவேன் எனக்கு தெரியும், சோ அதனால தான் நான் இங்க வந்தேன், வா கொஞ்சம் நேரம் விளாடுவோமே அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப விளாண்டுட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆகுது. நைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் அந்த பிளேஸ கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க என்ன பண்ண போறீங்க நான் கேட்க போறது இல்லை, நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால வந்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க பிளான்ல தான் ஆல்ரெடி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா நாங்க அரெஸ்ட் ஆகிற பிளான்ல இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நாங்க அரெஸ்ட் ஆகணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நாங்க அரெஸ்ட் ஆயிக்கிறோம், இந்த பொண்ணை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அந்த பொண்ணு வெறும் ஹாஸ்டேஜ் தானே, அப்படிதான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா, நாங்களும் அதான் பிளான் பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்ல, வெறும் ஒரு ஹாஸ்டேஜ், ப்ரொடக்டிவ் ஹாஸ்டேஜ் மட்டும் தான், அவளை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ரிலேட்டிவ்மே ஓகே சொல்லிடுறாரு. நான் நடந்து போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் சவுண்ட் இருக்கு பாருங்க. அந்த சவுண்ட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஆர்மி இங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, டிடெக்டிவ் விட்டுட்டு மிச்ச ரெண்டு பேர் சுட்டு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு. இவங்க வந்து கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இல்ல நாங்க வந்து டிடெக்டிவ் கிட்ட தான் அரெஸ்ட் ஆகும், உங்ககிட்ட அரெஸ்ட் ஆக மாட்டோம், நீங்க உங்ககிட்ட அரெஸ்ட் ஆகினா நீங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவீங்க, அவர்கிட்ட அரெஸ்ட் ஆனா எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கு யாருமே கேட்கற மாதிரி இல்ல, ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்பர் 9 கையில ஒரு ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு அட்டாமிக் பாம் மாதிரி தான், இதை வெடிக்க வச்சா கண்டிப்பா அந்த அளவுக்கு அட்டாமிக் பாம் எஃபெக்ட் இல்லாட்டி ஒரு ஓரளவுக்கு எஃபெக்டா இருக்கும். ஏன்னா இதை நான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ வெடிச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது நம்ம டிடெக்டிவ் யூஎஸ் ஆர்மி கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஷூட் பண்ணாதீங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த யூஎஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹெட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா பாருங்க. அதுக்கு அவங்க ஹெட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்களை வந்து கொண்டுருங்க, உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா நம்ம தான் ட்ரெயின்ல வந்து பாம்பு வச்சோம், அப்புறம் ஏர்போர்ட்லயும் நம்ம தான் பாம்பு வச்சோம், இதான் வெளியூர் கண்ட்ரி ஏதாவது தெரிஞ்சா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, சோ அவங்களை சுட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க. ஒரு கல்லறையும் வச்சிருக்காங்க, வச்சுக்கிட்டு லிசா வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ப்ரே பண்ணிட்டு முடிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு சைடு டிடெக்டிவ் வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னா, அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் படி நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன், அந்த அகாடமி யூஎஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கவர்மெண்ட் கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் சேர்த்து சொல்லிட்டேன், சோ அவங்களுமே வெளியே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன ஹெல்ப் கேளுமா, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எனக்கு வந்து ஒன்னே ஒன்னு தான் சொல்லணும், விஓஎன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. வாண்ட் வாண்ட் அந்த விஓஎன் வந்து மீனிங் என்னன்னா ஹோப் தான், அதாவது நம்பிக்கை தான் அந்த என்ன பிடிச்சிருக்கு.